Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about Tirupathi pathina updates. So in this video, we will talk about 300 rupees ticket morning 10 o'clock release July and August. So in 2 months, we will talk about the ticket release and all the tickets will be booked. So in this video, we will book 300 rupees tickets. So now we will talk about the accommodation release date. So Tirupathi accommodation, வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்றாங்க. So ஜூலை மாசம் உங்களுக்கு திருப்பதியில உங்களுக்கு அகமடேஷன் தேவைப்படுது அப்படினா ஸ்ரீநிவாசம் காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், தொல்லப்பா கார்டன்ஸ். So இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு லாகின் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரூம் புக் பண்றது தான் பெஸ்ட். பிகாஸ் அங்க போயிட்டு நமக்கு ஆஃப்லைன்ல ரூம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ல போறதுக்கு பதில் நீங்க ஆன்லைன்ல கன்ஃபார்ம்டா ரூம் வந்து புக் பண்ணிக்கோங்க. சோ கீழே திருப்பதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களால கெஸ்ட் ஹவுஸ் வந்து செலக்ட் பண்ணி உங்களால புக் பண்ண முடியும். சோ டைம் ஸ்லாட் நீங்க 6 hours 6 hours ஸ்லாட் வந்து இருக்கும். சோ நீங்க எந்த டைம் ஸ்லாட் செலக்ட் பண்றீங்களோ அந்த 6 மணி நேரத்துக்குள்ள நீங்க போய் எடுத்துறணும் ரூம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் மார்னிங் 6 மணில இருந்து மதியானம் 12 மணி போல அந்த மாதிரி ஸ்லாட் போடுறீங்க அப்படின்னா அந்த 6 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செக் இன் பண்ணிடணும். அப்படி இல்லைனா ரூம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அண்ட் அடுத்து திருமலா அக்கமடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ மேலே திருமலாவில் உங்களுக்கு அக்கமடேஷன் தேவைப்படுது அப்படின்னா 26ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை மாதத்துக்கு தேவைப்படுற பக்தர்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே திருமலாவில் நம்மளால் ரூம் வந்து எந்த கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் 100 ரூபாய் ரூமு, 1000 ரூபாய் ரூமு, 1518 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூமு, இந்த மூணு கேட்டகரியில் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ரூம் வந்து வேணுமோ அந்த ரூம் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் திருமலாவில் ரூம் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா திருமலாவில் சிஆர்ஓ ஆஃபீஸில் ஏஆர்பி கவுண்டரில் தான் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். நீங்கள் ஸ்கேன் பண்ணி 15 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸ் அலாட் ஆயிருக்கு அப்படின்ற மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ மோஸ்ட்டாக வந்து 100 ரூபாய் ரூம் அப்படின்னா உங்களுக்கு சப்தகிரி வரும், வராகசுவாமி, ராம்பகுஜா. ஸோ இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர். இதெல்லாமே வந்து கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸு. 100 ரூபாய் ரூம்னால் மோஸ்ட்டாக இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து வரும். இதே மாதிரி 1000 ரூபாய் ரூம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சசன்னியம், நந்தகம் இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் வந்து வரும் 1000 ரூபாய் ரூமு. ஸோ நாங்கள் வந்து ஒரே வாட்டி தான் வந்து ஏசி ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கோம், 1518 ரூபீஸு. ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபீஸ் வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போனப்போ ஸ்டே பண்ண ரூம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசேஷு கெஸ்ட் ஹவுஸு. ஸோ ஐடிசி சர்க்கிள்லேருந்து ரொம்ப கிட்ட அந்த கெஸ்ட் ஹவுஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால ஜூலை மாதத்துக்கும் நிறைய பேர் வந்து ஏசி ரூம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் தேவைப்படுற பக்தர்கள் வந்து கரெக்டாக 10 மணிக்கு லாகின் பண்ணி புக் பண்ணிக்கோங்க 26ஆம் தேதி. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏசி ரூமும் வந்து இப்போலாம் வந்து புக்காது, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஏசி ரூமு. ஸோ அதனால் தேவைப்படுறவங்க கரெக்டாக நீங்கள் 10 மணிக்கு லாகின் பண்ணி நீங்கள் புக் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யார் பேர் வந்து போடுறீங்களோ அவங்களோட இமேஜை கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ரூம் கீ வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சிங்கிள் பர்சனுக்கு திருமலாவில் அக்கமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரூம் தேவைப்படுது அப்படின்னா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பர்சனோட ஃபேஸ் வந்து கேப்சர் பண்ணிட்டு தான் கீ வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்சன் வந்து நீங்கள் புக் பண்ணிவிட்டு அவங்களால போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரூம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் யார் பேரில் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து போகணும். அப்போ தான் வந்து 100% வந்து உங்களுக்கு ரூம் வந்து கன்ஃபார்ம்டாக வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இப்போ 2 பேருக்கு மட்டும் தான் புக் பண்ணுறோம், ஒரு ரூமில் 4-5 பேர் கூட ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். நீங்கள் போடும்போது உங்களுக்கு 2 பேரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்கும், நீங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து 4-5 பேர் கூட தாராளமாக ரூமில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். 100 ரூபாய் ரூமில் கூட நீங்கள் 4-5 பேர் தாராளமாக வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் 100 ரூபாய் ரூமில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பெட்ஷீட்ஸ் வந்து கொண்டு போயிடுங்க. பிகாஸ் அங்கே எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா அங்கே வந்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் த கெஸ்ட் ஹவுஸில். ஸோ அதனால் வந்து நீங்கள் பெட்ஷீட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து பெஸ்ட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள்.